சாங் நம்பர் ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபைவ் அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே என்ற பாடல் ஏனென்றால் நம்ம என்றும் போதித்து நடத்துபவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவர் நடக்கும் ஒவ்வொரு வழியும் நமக்கு காட்டுபவர் ஆம் கரம்பற்றி நடத்துகிறவர் குளிர் விழாதபடிக்கு அவர் நம்மை காத்து கொண்டவர் ஆகவே அண்டவரை நான் உமது அடிமை நானே என்று சொல்லி ஆண்டவரை நாம் துதித்து அவருடைய நன்மைகளை நினைத்து இந்த பாடலை நாம் பாடலாம் நித்தம் நித்தம் நான் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் இணைப்பேன் நடத்துபவரே சொல்லுபவரே என்ன என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே நடக்கும் நடக்கும்பவரே நம்பி வந்தோரை கிருபை சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே ஆ அடைக்கலமே அடைக்கலமேதடிமை நானே பேனே அகமகிழ்ந்தேன் நீ செய்த நன்மை அலையே நித்தம் நித்தம் நான் இணைப்பேனே கத்தனி செய்த நம்பர் த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ ஒன் போர் பரலோகமே என் சொந்தமே ஆம் என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ சிலுவையில் அறையுண்டேன் இனி நான் அல்ல இயேசுவே அவரே என் மகிமை அவரே எனது லட்சியம் இயேசுவே நம்பிக்கை இந்த பூமி நம்முடைய சொந்தம் அல்ல ஆகவே நான் பரிசுத்த சிந்தையோடு அன்றுவரையை நான் உண்மை பின்பற்றுவேன் ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடிட நாம் ஒவ்வொருவரும் ஓடிடும்படிக்கு அவர் அருள் செய்கிறவராக இருக்கிறார் ஆகவே நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறபடியால் அன்றுவரே நான் ஆயத்தமாகட்டும் அந்த வருகைக்கு நான் ஆயத்தமாகட்டும் ஆம் அதற்குரிய வாஞ்சிய நிலை பெருகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை நாம் உண்மையாய் உணர்ந்து

േ സോയൻ നമ്പി

சொல்லி நம் நாளிலே தெய்வ நம்மோடு பேசும் முடிக்க நாம் யாவரும் நாம் வாஞ்சியோடு நாம் கேட்போம் எங்கள் தகப்பனே இந்த நாளிலே ஆண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் எங்களை கூட்டி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை மிகவும் நேர்த்தியாக எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா அந்தவரே ஒரு குறை இல்லாமல் எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மைக்காகவே எங்களுக்கு அனுமதித்து நன்மையாகவே எல்லாவற்றையும் முடிய பண்ணியிருக்கிறீர்கள் ஆண்டு எங்களுக்கு நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஐயா எங்களை அவ்வப்பொழுது எங்களை கண்டித்து எங்களை சிர்சித்து எங்களை போதித்து எங்களை நடத்தி இருக்கிறீங்கப்பா எங்களை எச்சரித்து நடத்தியிருக்கிறீங்க எங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் விடவில்லையாப்பா எங்களை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை கரம் பிடித்து நடத்தி இருக்கிறக்கா நன்றி செலுத்துக்கிறோம் எங்களை ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாக எங்களை நீங்கள் நினைவில் கொண்டிருக்கிறதுக்காய் எங்களை நீ பார்த்து கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஓடிலே உண்மையாக நாங்கள் பின்பற்றி வரும்படிக்கு எங்களுக்கு தந்திருக்கிற பயத்திற்காக உங்களுக்கு பயப்படுகிற பயத்திற்காகவும் மேல் கொண்டிருக்கிற வாஞ்சைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஐயா நீரே எல்லாவற்றையும் செய்கிறீர்கள் நண்டு விருப்பத்தையும் வாஞ்சையும் நீங்களே எங்களுக்கு கொண்டு பண்ணியிருக்கிறீங்க பாவத்திற்கு விலை இருக்கும்படிக்கு பொல்லாங்கையும் தீங்குகளையும் விட்டு விலையும் செல்லும்படிக்கான நல்ல உணர்வு எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இவனை இந்த நாளிலும் முடிய சமூகத்தில் வந்திருக்கிறாங்கள் ஒவ்வொருவரும் கூட பரத்தில் பேசி பேசிவிடுங்கப்பா தீர்க்கமாக எங்களோட பேசுங்க பிரசனம் எங்களோட கூட இருக்கட்டும் ஆண்டவரே இந்த வார்த்தையில நீங்கள் அபிஷேகித்து எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எங்களை பிரயோஜனமாக்கி தாங்கப்பா நாங்கள் எங்களுடைய இருதயங்களை திறந்து என்ன சொல்லிடுறீங்க என்பதை நாங்கள் கவனத்தோடு கேட்டு அதன்படி எங்களை நாங்கள் அப்படியே அர்ப்பணிக்க முடியும் உதவி செய்யுங்க நாம் ஒன்றே மயிமைப்படுத்தட்டும் இயேசுவை நாம் தெளிச்சு வைக்கிறோம் பிதாவே ஆமீன் இப்பொழுது மாண்டோடைய வார்த்தையை நாம் கேட்போம் புத்தகம் ஆறாவது அதிகாரம் நாம் அநேகர் அறிந்திருக்கிற இல்லை என்றால் அதிகமாக தியானித்திருக்கின்ற ஒரு பகுதி ஆறாவது அதிகாரம் என்னுடைய பின்னணியை நாம் வந்திருப்போம் என்றால் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற அந்த வேத பகுதி நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் உசியார் ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது இந்த குறிப்பிட்ட ஒரு ராஜா உசியா அவரை பற்றி இரண்டு நாளாகும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருக்கிறது ஏசாயா தெற்கதர்சி மற்றும் சகரியா போன்ற தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த நாட்களிலே இந்த ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள் அது அவர்கள் அவர்களுக்கு அவ்வளவு ஒரு பாதுகாப்பு எச்சரிப்பாக இருந்திருக்கிறது நாம் அந்த உசியா ராஜாவை பற்றி இருபத்தி ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அப்பொழுது யூதா யூதாஜினங்கள் எல்லாரும் பதினாறு வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகுப்பனாகிய அமத்ஷியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள் மூன்றாவது வசனத்திலே உசியா ராஜாவாகிறபோது பதினாறு வயதாக இருந்து ஐம்பத்தி ரெண்டு வருஷம் இருஸ்லேமல் அரசாண்டான் என்றால் அந்த யூத தேசம் ஐம்பத்தி ரெண்டு வருஷங்களாக ஒரே ராஜாவை தான் பார்த்திருக்கிறது ஒரு தலைமுறை முழுக்க ஒருவேளை ஒரு நாற்பது ஐம்பது காலம் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் முழுவதுமாக ஒரே ராஜாவைத்தான் அவர்கள் பார்த்திருப்பார்கள் அதுவும் அவருடைய ஆட்சி முறையெல்லாம் நீங்கள் வீட்டிலே இருபத்தி நீங்கள் நீங்கள் மற்ற நேரங்களிலே நீங்கள் அதை தியானித்து பாருங்கள் நல்ல ஒரு பொற்கால ஆட்சி என்று சொல்லலாம் பொற்காலம் என்று சொல்லலாம் அப்படியாக அவன் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நாற்பத் நான்காவது வசனத்திலே அவன் தன் தகப்பனாகி அமைச்சியாக செய்தபடியெல்லாம் கர்த்தனின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான் ரெண்டு தீர்க்கதரிசிகள் ஏசாயம் பார்க்கிறோம் சகரியாவை பார்க்கிறோம் இவர் இருக்கிற நாட்களிலே இவன் தேவனை தேடும் மனது மனது இருந்தான் என்று பார்க்கிறோம் அப்படி அவன் இணங்கியிருந்த நாட்களிலே முழுமையாய் அவன் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் எல்லாவற்றிலும் நீங்கள் ஏழாவது வசனத்திலே பார்ப்பீ பார்ப்பீர்கள் என்றால் கடைசி பகுதியில் தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று பார்க்கிறோம் எட்டாவது வசனத்தின் கடைசி பகுதியிலே அவன் மிகவும் பலன் கொண்டான் என்று பார்க்கிறோம் இன்னும் அவன் தோட்டங்களை நாட்டினான் வயல்வெளிகளை பயிர் குடிகளும் எல்லாவற்றையும் அவன் சொலிப்பாக்கினான் பத்தாவது வசனத்திலே அவன் கடைசி பகுதியிலே அவன் வெள்ளாண்மை புரியனாக இருந்தான் அதாவது அக்ரிகல்ச்சரில் அவனுக்கு அவ்வளவு ஈடுபாடும் விருப் விருப்பமும் இருந்தது என்றெல்லாம் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் பனிரெண்டு பதிமூணு வசனங்களெல்லாம் நாம் பார்க்க பண்றது அவனுடைய மிலிட்ரி பவர் அவன் அவ்வளவு யுத்த தளவாடங்களையும் யுத்தத்துக்குரிய ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறவனாகவும் இருந்தான் ஆகவே பதினைந்தாவது வருஷத்தின் கடைசி பகுதிகளில் அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அது அனுகூலம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம் அவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு வருடங்கள் அரசாட்சி இவ்வளவு ஒரு ஒரு பொற்கால அரசாட்சி அப்படி அதன் கடைசிப்பதிலே அவன் நாம் பார்ப்போம் என்றால் பின் பின் நாட்களிலே அவன் அவன் செய்யக்கூடாததை அவன் ஆலயத்தில் சென்று செய்தபடினாலே அவன் குஷ்ரோகியாய் அவன் மாறுகிறான் பல நாட்கள் தன்னுடைய அரண்மனையிலேயே அவன் தங்கியிருந்து அவன் மரணம் மரணம் அடைகிறான் அப்படி மரணமடைந்த அந்த வருஷத்தில்தான் ஏசாயா ஆண்டவராகிய ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனை வீட்டிற்கிறவராய் அவன் பார்க்கிறான் ஒருவேளை ராஜா இருக்கிற வரைக்கும் இந்த தேவனை அவன் முழுமையாய் பார்க்க முடியாமல் இருந்திருக்கலாம் உயரமும் உண்ணாம் உன்னதுமானவராக பார்க்க முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் மரணம் அடைந்தவுடனே இங்கே தேவனை முழுமையாக அவன் தரிசிக்கிறான் அதனை ஏழாவது அதிகாரத்துக்கு நாம் வருவென்றால் அதன் பின்பாக அவருடைய அவன் மரணத்திற்கு பின் அவனுடைய மகன் பொறுப்பேற்கிறான் அவனும் மிக குறுகிய காலம் பதினாறு வருஷம்தான் அவன் ஆட்சி செய்கிறான் அவன் உடனே அவனுடைய மகன் பதவியேற்கிறான் அவனும் பதினாறு வருஷங்கள் தான் அவன் அவன் முப்பத்தி ரெண்டு வருஷங்கள் தான் அதன் பின்பாக இரண்டு ராஜாக்கள் வருகிறார்கள் இந்த குசியா ராஜவுடைய மகனுடைய மகன் அரசாண்ட அந்த நாட்டிலே நாம் அதை ஏழாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆகாஷ் என்கிற ஒரு ராஜா அப்பொழுது இதுவரைக்கும் அமைதியாக இருந்த அந்த தேசம் யுத்தங்களை சந்திக்கிறது அப்படி எதிரிகள் எல்லோரும் யூதா தேசத்தை அவர்கள் தாக்கும் முடியாகி அவர் வருகிறார்கள் அப்படி வரும்பொழுதுதான் இரண்டாவது வசனத்துலேயும் ஒரு நாம் முக்கியமான ஒன்றை இன்றைக்கு தியானிக்க போகிற ஒன்றை நாம் பார்க்க போகிறோம் சீரியர் எப்ராஹிமை சார்ந்து இருக்கிறார்கள் என்றும் தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்களை காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது அது ஒரு மிகுந்த துயரமான ஒரு காலகட்டமாக அது பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அந்த தேசம் அவ்வளவு அமைதியாக இருந்திருக்க ஒரு தேசம் இப்பொழுது திடீரென்று முழுமையாய் எதிரிகள் சூழ்ந்து கொண்டு இந்த அனுபவம் இல்லாத ஆகாஷ் ராஜாவின் நாட்களிலே அவனை நெருக்கும் பொழுது அவனும் அவனுடைய குடிமக்களும் அவர்கள் பயப்படுகிறார்கள் அதை அதை ஒரு ஒரு படம் போல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய இறுதியம் காற்றிலே காட்டு மரங்கள் எப்படி அசைகிறது அதுபோல் அசைந்தது என்று அப்படின்னால் அவ்வளவு துயரமும் துக்கமும் எல்லோரையும் பிடித்திருக்கிறது ஐந்தாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அந்த எதிரிகள் நாம் யூதாவுக்கு ரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு என்று வாசிக்கிறோம் அதை ஆங்கிலத்தில் அவருடைய பாதுகாப்பான அந்த அலங்கத்திற்குள்ளே ஒரு ஒரு பிளவை உண்டு பண்ணிவோம் என்று எதிரிகள் சொல்கிறார்கள் தட் இஸ் மேக் அ பிரீச் என்று சொல்கிறார்கள் அவர்கள் அவ்வளவு பாதுகாப்பாக இந்த ஜனங்கள் இருக்கிறார்களே அங்கே ஒரு ஒரு சின்ன இடைவெளியை நாம் உண்டாக்கிவிட்டால் அதன் மூலமாக நாம் அவர்களை எளிதிலே மேற்று மேற்கொண்டு விடலாம் என்று அவருடைய எதிரிகள் பயமுறுத்துகிறார்கள் அருமையான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்திக்காமல் நாம் கடந்து போக முடியாது நான் அப்படி தான் பார்க்குறேன் இவ்வளவு ஒரு வித்தியாசமான கலாச்சாரமும் பின்னணியிலேயும் நாம் இருந்தாலும் உண்மையான தேவபக்தியுள்ள பிள்ளைகள் எல்லோருமே இது மாதிரியான ஒரு சம்பவங்களை கடந்து போகிறார்கள் சில நேரங்களில் தேவன் அதை அனுமதிக்கிறார் அனுமதிக்கிறார் அவர்கள் இக்கட்டான இக்கட்டாய் நெருக்கப்படுகிற நேரம் அப்படி நெருக்கப்படும் பொழுது அவருடைய பயத்தையும் அவருடைய கூக்குரலையும் தேவன் பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசியை அங்கே அனுப்புகிறார் அங்கே ஆறாத வசனத்திலே நீ அவளுக்கு விதமாய் சொல்லு என்று ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதை அனுப்பும் பொழுது என்ன சொல்லி அனுப்புகிறார் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் என்கிறார் பி காம் நீ பயப்படாமல் பார் அந்த ஆராதோஷனத்திலே கடைசி போதிலே உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இறுதியம் தூவழ வேண்டாம் உன் இறுதியம் தூவழ வேண்டாம் நீ அமைதியாயிரு பயப்பட வேண்டாம் என்றெல்லாம் இந்த ராஜாவை பார்த்து தீர்க்க தரிசி சொல்கிறார் அப்பொழுது உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இல்லையா இல்லை என்றால் அதை நீ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் ஒரு அடையாளத்தின் கேள் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார் அவரை நான் கேட்க மாட்டேன் என்று அந்த ராஜா சொல்லும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அடையாளம்தான் பதினான்காவது வசனம் நாம் அனைவருக்கு பரிச்சயமான அந்த வசனம் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம் நான் இதை இந்த பின்னணியிலே நான் பார்க்கும்போது எப்பொழுதும் இதை தேவன் கொடுக்கிறார் அநேக வருஷங்களுக்கு பின்பாகத்தான் யூதுடைய ராஜாவாய் இயேசு அவர் ரட்சகராய் பிறக்கப் போகிறார் என்பதெல்லாம் இருக்கிறது மத்தையுலே இதே இமானுவேல் என்ற பெயரை மத்தையுள்ள முதல் அதிகாரத்திலேயே நாம் பார்க்கிறோம் அவருடைய பிறப்பை பற்றி பொழுது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி அவர் சொல்லும்போது முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இதோ ஒரு கண்ணியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவால் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா பின் நாட்களில் வரப்போகிற எழுச்சிப்பை குறித்து என்ன வசனம் இருந்தாலும் அது சொல்லப்பட்ட அந்த நாட்களை பாருங்கள் யூதராஜாவும் ராஜாவும் அவருடைய ஜனங்களும் மிகவும் பயந்த நாட்களிலே அந்த வாக்குறுதி அங்கே கொடுக்கப்படுகிறது நான் இந்த வசனத்தை நான் பார்த்தபொழுது பொழுது ஆண்டவரே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாங்கள் கடக்கும் பொழுது நீர் எங்களை உற்சாகப்படுத்தி எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் தேவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிய வேண்டும் என்று எங்களை சொல்கிறீரே என்று நான் பார்த்தேன் அது எவ்வளவு பெரிய நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் நமக்கு ஆறுதல் படுத்தி நமக்கு சொல்கிற ஒரு காரியம் இமானுவேல் அவர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நான் அறிய வேண்டும் அதுதான் ஒரு வெற்றி அந்த பாதையை ஒருவேளை இந்த இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பள்ளங்களோ இல்லையென்றால் என்றால் ஆபத்துகளோ கடந்து சென்றாலும் அந்த காலகட்டத்திலே நான் இதை கண்டுபிடிக்கவில்லை என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் இம்மானுவேல் இங்கே இருக்கிறார் என்பதை நான் கண்டுபிடிக்கவில்லை என்றால் அது இன்னொரு ஒரு என்னுடைய வாழ்க்கையின் குறுக்கீடாக இருக்குமே ஒடியே நான் கற்றுக்கொண்டதாக இருக்க முடியாது நாம அறிந்து கொண்ட நாட்களாய் அது இருக்காது நீங்கள் அதே ஏசாயா ஒன்பதாவது அதிகாரத்திலெல்லாம் நீங்கள் இந்த பின்னணியிலேயே இந்த வசனங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே அவர் செவிலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை ஏனென்றால் அவர் கடற்கரை அறையிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புரஜாதியாருடைய கலிலேயாவை அத்தேசத்தை பிற்காலிலே மகிமைப்படுத்துவார் இதுவும் நம் மத்தியில் பார்க்கலாம் பின் சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அவரை அந்த கலிலேயா கடற்கரை ஓரத்திலே அவர் வரும்பொழுது இது நிறைவேறுகிறது அப்பொழுதும் என்ன சொல்லப்படுகிறது என்றால் அவர்கள் இதுவரைக்கும் அவர்கள் தொய்ந்து போய் இருந்தார்களே இல்லை என்றால் ஈனப்படுத்தப்பட்டு இருந்தார்களே எடுக்கமாய் அவர்கள் இருந்தார்கள் அது இனிமேல் அப்படி இல்லை ஏன் இனிமேல் அப்படி இல்லை என்றால் ரட்சகர் வந்துவிட்டார் அவர்கள் அவர்கள் மத்தியில் இருக்கிறார் அவர் அவர்கள் மத்தியில் இருக்கிறார் அது இருண்டு இல்லை ஒன்பதாவது வசன அதிகாரம் முதலாவது மத்திய பாகத்திலே அது இருண்டு இருப்பதில்லை ஏனென்றால் ரட்சகர் வந்து விட்டார் அதே ஒன்பதாம் அதிகாரம் எட் ஆறாவது வசனத்திலே தான் மறுபடியும் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது அவர் நமக்கு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோழின்மையில் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமயுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் இந்த இமானவருடைய லட்சணங்களை பாருங்கள் குணாதிசயங்களை பாருங்கள் அவருடைய அத்தனை குணாதிசயங்களையும் அவர் அதிசயமானவர் ஆலோசனை உள்ளவர் வல்லமயுள்ள தேவன் அவர் நித்திய பிதாவா என்னோடு கூட இருக்கிறார் சமாதான பிரபு என்பதெல்லாம் நான் அந்த காலகட்டங்களிலே நான் அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையான இம்மான வேலை நான் அறிந்து கொண்டதாக அர்த்தம் இல்லை என்றால் அது இன்னொரு பகுதியாகத்தான் இருக்கிறோம் எப்ரேயர் இரண்டாம் அதிகாரத்தில் இந்த வசனங்கள் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் புதிய ஏற்பாட்டிலே இந்த தீர்க்க எல்லாம் கொண்டாடப்படுகிறது இரண்டாம் அதிகாரம் எப்ரேயர் இரண்டாவது அதிகாரத்தில் பாருங்கள் எபிரேயர் இரண்டாவது அதிகாரத்திலே பதிமூன்று பதினான்காவது வருஷத்தில் நாம் பார்க்கலாம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தினத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் விடுதலை பண்ண அப்படி அப்படியானார் இந்த வசனமும் எங்கே இருக்கிறது இதெல்லாம் எவரேரில் மேற்கோள் காட்டுகிறார் இதுவும் அதே பகுதியில் தான் இருக்கிறது நாம் ஏசாயா எட்டாவது அதிகாரத்திலே மறுபடியும் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா எட்டாவது அதிகாரத்திலே இப்படி ஜனங்கள் திகைத்து கொண்டிருக்கும்போது அந்த திகைக்கிற ஜனங்கள் மத்தியிலே இயேசாயும் இருக்கிறார் அப்போ ஏசாயாவுக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தினை கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னோடு பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடிக்கு எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது அவர் அவர் ஏசாய தீர்க்க தரிசனம் எடைபெடும் பொழுது இந்த ஜனங்கள் பயப்படுகிற மாதிரி நீ பயப்பட வேண்டாம் பனிரெண்டாவது வசனத்திலே இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் கான்ஸ்பியரசி என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது அதாவது ஏதோ ஒரு சூழ்ச்சி எனக்கு விரோதமாய் நடக்கிறது என்று ஜனங்கள் பயப்படலாம் தங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக சூழ்ச்சி இல்லை என்றால் தங்களுடைய அலுவலக அலுவலகத்திலே சூழ்ச்சி தங்களுடைய அண்டை வீட்டுக்காரர் சூழ்ச்சி என்றெல்லாம் ஜனங்கள் பயப்படலாம் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கத்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள் அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக அவரே உங்கள் நீ வேறு யாருக்கும் பயப்பட தேவையில்லை இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் எந்த சூழ்ச்சிக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதை வலியுறுத்துகிற பகுதி தான் இது இந்த தீர்க்க தரிசன பகுதிகளெல்லாம் பதினான்காவது வசனத்திலே ஏசாயா எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வருஷத்துல அவர் உங்களுக்கு இருப்பார் அப்படி என்றால் அவர் உங்களுக்கு ஒரு இருப்பார் சாங்க்சுவரி என்ற ஆங்கிலத்தில் இருக்கிறது அவரே உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொல்லும் பொழுதுதான் ஏசாயா இந்த பயந்து சாகிற அந்த ஜனங்கள் மத்தியிலே அவர் சொல்கிறார் பதினேழாவது வசனத்திலே நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர் எதிர்பார்த்து இருப்பேன் இப்போ சில நேரங்களிலே தேவன் தம்முடைய முகத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு மறைக்கிறார் அதுதான் அங்கே சொல்கிறார் தம்முடைய தமது முகத்தை மறைக்கிற கர்த்திற்கு நான் காத்திருப்பேன் நான் ஓட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் அவருக்காக நான் காத்திருப்பேன் ஆனால் இப்பொழுது அவருடைய முகம் மறைந்திருக்கிறது அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் என்று சொல்கிறார் அப்படி நம்பிக்கையை அறிக்கையிடும் பொழுதுதான் இந்த பதினெட்டாவது வசனத்தில் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் வாசமாக வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரேவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்கிறார் அதே தான் எப்ரேயர் ஆக்கியோன் அங்கே மேற்கோள் காட்டுகிறார் அருமையான சகோதர சகோதரிகளே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமானங்களாலும் சரி தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கடந்து வந்து அந்த நாட்களிலே தேவன் என்னோடு இருக்கிறார் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் மாத்திரமல்ல அவர்கள் கற்றுக்கொண்டு அதை அறிக்கையிடவும் செய்கிறார்கள் யோசுவாவுக்கும் இதே போல ஒரு சூழ்நிலை வரும்போது தன்னுடைய கடைசி நாட்களிலே யோசுவா ஒரு கெட்டான ஒரு சூழ்நிலையிலே அவர் சொல்கிறார் நானோ நானும் என் என்றால் கத்தறியே சேவிப்போம் என்று அறிக்கை எடுகிறார் ஜனங்களுக்கு சவால் அவர்களுக்கு உண்மையாக சொல்லும்போது நானோ என் வீட்டாருமோ என்றால் அருமையான சகோதர சோரிகளை நாம் நாம் இது மாதிரியான சூழ்நிலை கடந்து போகும் பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அது ஒரு பொய்த்து போன ஒரு அனுபவமாக போய்விடும் அதை ருசிக்கவில்லை என்றால் அது ஒரு பொய்த்து போன அனுபவம் அதில் ஒன்றும் பயனில்லாமல் போய்விடும் பழைய பாட்டில் உள்ள அநேக தேவனுடைய பிள்ளைகள் நாம் யாரை எடுத்தாலும் சரி ஒருவேளை உதாரணத்திற்கு தாவீதை நாம் எடுப்போம் என்றால் தாவீதம் பல நேரங்களிலே தன்னுடைய மரண இருளின் பள்ளத்தாக்க வருகிறதை பார்க்கிறோம் பல நேரங்களில் ஓ ஒரு நேரம் இரண்டு நேரம் அல்ல பல நேரங்களிலும் அவர் சந்திக்கிறார் ஒரு பகுதியை நான் இதே இப்போ நாம் ஏசாயாவில் நாம் பார்த்தது போல அந்த ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் ஒன்று சாமுவேல் புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஓராவது அதிகாரத்திலே தாவீது முதல் வசனத்திலே மத்திய பகுதியை பாருங்கள் நடுக்கத்தோடு தாவிதுக்கு எதிர்கொண்டு போய் ஒருவரும் வருவாமல் நீ ஒண்டியாய் வருகிறது என்னென்று அவனை கேட்டான் அங்கே அர்த்தராத்திரியிலே இல்லையென்றால் அவன் வரக்கூடாத நேரத்திலே ஒரு வீட்டில் சென்று அவன் அடைக்கலங்க கேட்கிறான் ஏதாவது இங்கே ஆயுதம் இருக்கிறதா என்று அப்பொழுது அங்கே உள்ளவன் நடுக்கத்தோடு அவன் தாவீதத்தில் வந்து அவன் கேட்கிறான் நீ ஒண்டியாய் வருகிறது என்ன அப்போ ஒருவரும் அவனோடு கூட இல்லை தாவீதோடு கூட ஒருவரும் இல்லை தனியாய் வருகிறான் தனியாக நெருக்கப்பட்ட அந்த நாட்டில் அப்படி அவன் தன் உயிருக்காக தப்பித்து பத்தாவது வசனத்திலே அவன் அவன் தாவீது எழுந்து சபலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாக ஆகிசின் இடத்தில் போனான் அவன் இன்னொரு பிரஜாதி ராஜாவிடத்தில் அடைக்கலமாக போகிறான் அங்கே தான் யார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளக்கூடாது கூடாது என்று நினைக்கிற அந்த காலகட்டத்திலே ஜனங்கள் அவனை அடையாளம் கொண்டுகிறார்கள் பதினோராவது வசனத்திலே ஆகிஷின் ஊழியக்காரன் அவனை பார்த்து தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ சபல் கொன்றது ஆயிரம் தாவீது கொண்டது பதினாயிரம் என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள் அவன் தன்னை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடாது என்று நினைத்திருக்கின்ற அந்த நேரத்திலே அவர்கள் குறிப்பாய் தெல்ல தெளிவாக அவனை அடையாளம் கண்டார்கள் அப்பொழுதுதான் பனிரெண்டாவது வசனத்தில் இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகிசுக மிகவும் அவன் பயப்பட்டான் மிகவும் பயப்படுகிறான் தனக்கு மேற்கொண்டு என்ன நடக்கும் என்பதை அறியாதவனாய் பயப்படுகிறான் அவன் வேஷம் மாறி அவன் நிற்கும் பொழுதுதான் அவனுடைய நிலையை சங்கீதம் முப்பத்தி நாலிலே அவன் சொல்லுகிறான் சங்கீதம் முப்பத்தி நான்கு எடுக்கலாம் சங்கீதம் முப்பத்தி நாலு முப்பத்தி நான்கு முன்னுரையிலே தாவீது அபிமிலைக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் அவனுக்கு வாழ்வா சாவா என்று அவன் இருக்கின்ற நேரத்தில் அவனை இங்கே இருந்து ஓடிப்போம் என்று சொல்லி எல்லோரும் அவனை விரட்டுகிறார்கள் ஏனென்றால் அவன் பைத்தியக்காரத்தனமாய் அவன் பைத்தியக்காரன் போல நடிக்கிறான் வேஷம் போட்டு இருக்கிறான் ஆகவே அவனை விரட்டும் தான் இந்த சங்கீதத்தை அவன் பாடுகிறான் அங்கே பாருங்கள் நான்காவது வசனத்திலே முப்பத்தி நான்காவது சங்கீதம் நான்காவது வசனத்திலே நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லாம் பயத்துக்கும் என்னை விட்டார் அதுதான் அவருடைய சாட்சி அவன் மிகவும் பயந்த நேரம் அந்த பயந்த நேரத்திலே அவன் கத்தனை தேடினேன் அவரை கண்டுபிடித்தேன் என்று சொல்வது போல இருக்கிறது ஐந்தாவது வருஷத்தில் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இவைகளெல்லாம் வெறுமனே வார்த்தைகளாக வரவில்லை அவடைய அனுபவத்திலிருந்து வருகிறது இம்மானு வேலை கண்டதுனாலே வருகிறது எட்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் கர்த்தர் நல்லவர் என்பதை ரிசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற ஒரு மனுஷன் பாக்கியவான் அருமையான சகோதர சகோதரிகளே இம்மானு வேலை நாம் கண்டுபிடிக்கவில்லை என்றால் அந்த அனுபவம் பொய்த்து போன ஒரு அனுபவமாக இருக்கும் அதைத்தான் நான் அந்த நாளிலே நாம் நானிலே நாம் தியானிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சங்கீதம் இருபத்தி மூன்றில் அவர் தன்னுடைய அனுபவத்தில் சங்கீதக்காரன் எழுதும் பொழுது அவர் சொல்கிறார் நான்காவது வசனத்தில் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படையேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்றார் இம்மானுவேல் அதை அவன் கண்டுவிட்டான் அதைத்தான் சங்கீதமாக அவன் எழுகிறான் அது மாத்திரமல்ல மற்ற பரிசுத்தமானங்கள் நீங்கள் யாரையும் அநேக பரிசுத்தமானங்களை நாம் எடுத்து பார்க்கலாம் யோபு என்ற வாழ்க்கையிலே பாருங்கள் யோபு யோபுவின் புத்தகத்தில் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் தன்னுடைய அனுபவத்தை அவர் எழுதும் பொழுது யோபு இருபத்தி மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடி ஒழிந்திருக்கிறார் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் இவரும் நான் அவரை காணாதபடி அவர் ஒளிந்திருக்கிறார் மறைத்து கொண்டார் ஒளிந்திருக்கிறார் என்று சொல்கிறார் அப்படியென்றால் அவர் கடந்து போன சூழ்நிலை அவ்வளவு வேதனையானது அந்தவரை எப்பொழுது விடுப்பீர் என்று சொல்லி கதரும் பொழுதெல்லாம் உடனே அந்த அந்த விடுதலை கிடைக்கவில்லை ஆகவே தேவரீர் நீர் மறைந்து விட்டரும் என்று அவர்கள் அங்கலாய்கிற அவர்கள் நேரம் ஆனால் அத்தோடு அது முடியவில்லை அத்தோடு அது முடியவில்லை அவருடைய புலம்பலை பாருங்கள் அதே அதிகாரம் பனிரெண்டாவது பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் எவ்வாறு அவர் புலம்புகிறார் என்று தன்னுடைய சூழ்நிலைகளை அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவன் யார் அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார் நான் என்ன புலம்பினாலும் சரி அவர் ஒரே மனதாக இருக்கிறார் அவர் எனக்கு அவர் திரும்பி பார்க்கிறதே இல்லை எனக்கு செவி கொடுக்கிறதும் இல்லை அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் அவர் செய்கிறார் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் அவருடைய மேற்கொண்டும் சொல்கிறதை பாருங்கள் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு அருமையான சோர்களே பதினேழாவது வசனத்தை பாருங்கள் பதினாறு பதினேழு தேவன் என் இருதயத்தை இலக்கரிக்க பண்ணினார் அதாவது என்னை மெலிந்து போக பண்ணினார் என்னை மெலிந்து போக பண்ணது வேறு யாரும் இல்லை தேவனே தான் தேவனே என்னை இலக்கரிக்க பண்ணுகிறார் என்று சொன்ன சொல்கிறார் ஆனால் பதினேழாவது வசனத்தில் தமிழில் கொஞ்சம் வித்தியாசமாக அதை பார்க்கிறது அந்த ஆங்கிலத்தில் ஐ எம் நாட் சைலன்ஸ்ட் பை த டார்க்னஸ் நார் டீப் க்ளூம் உச் கவர்ஸ் மீ என்னை என்னை அந்தகாரம் என்னை சேதப்படுத்தாது அது என்னை பாதிக்காது என்னை அமைதியாக இருக்க ஒட்டாது ஐ எம் ஐ வில் நாட் பி சைலன்ஸ்ட் பட் ஐ வில் நாட் பி சைலன்ஸ்ட் இவைகளினாலே நான் அமைதியாக இருக்க இந்த இருள் என்னை மேற்கொள்ளாது அருமையான சகோதர சகோதரிகளே யோபு இந்த பகுதியிலே தான் அவர் சொல்லும்பொழுது நான் இருபத்தி மூணாவது அதிகாரம் பத்தாவது வருஷத்துல நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அவர் என்னை சோதிக்கிறார் என்பதை அறிந்து அவர் சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறார் நீங்கள் யோசிப்புண்டிய வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் அதே ஆகமும் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் அந்த யோசேப்புனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் பதினேழு வயது பதினேழு வயது உள்ள ஒரு வாலிபனை அவனுடைய தகப்பனுக்கு சொல்லை கேட்டு அவன் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கும்படியாக அந்த சொல்கின்ற அந்த நேரத்தில் அவனை பார்த்த உடனே அவனுடைய சகோதரர் அவ்வளவு ஈவு இறக்கமில்லாதவர்களாய் தண்ணீரற்ற குழிகளை அவர்களை என்ன செய்கிறார்கள் அவர்கள் போடுகிறார்கள் ஒருவேளை அதை படிக்கும் பொழுது நமக்கு அது சாதாரணமாக படித்துவிட்டு நாம் கடந்து போய்விடுகிறோம் ஒரு வனாந்திரம் அந்த வனாந்திரத்தில் ஒரு பெரிய ஒரு குழி அந்த குழியிலே தண்ணீரும் இல்லை அதிலே உள்ளே ஒரு பதினேழு வயது வாலிபனை அவர்கள் தள்ளுகிறார்கள் என்றால் அவருடைய சூழ்நிலையை பாருங்கள் அதுவும் வேறு அல்ல அவனை அந்த குழியிலே தள்ளுகிறவர்கள் அவனுடைய சொந்த அண்ணன்மார்கள் இதை செய்கிறார்கள் அவன் எதிர்க்கக்கூடிய ஒரு திராணி கூட அவனுக்கு இருந்திருக்கும் ஏனென்றால் அவன் ஒரு வாலிபன் தான் ஆனால் அவன் குழியிலே கிடக்கிறான் எப்பொழுது அந்த குழியிலே தண்ணீர் கிடைக்கும் உணவு கிடைக்கும் இல்லையென்றால் அந்த குழியிலிருந்து எப்படி தான் வெளியே வருவோம் எது என்று எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலை குழியிலே இருக்கிற சூழ்நிலை அதற்கு விடையே தெரியாது தன்னை தன்னுடைய சொந்த சோறுகள் மரணத்திற்கு ஒப்புவிட்டு விட்டார்கள் என்பதுதான் அணுணுவாய் சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒருவரும் பார்க்கவில்லை என்றால் சாதாரண ஒரு ரோட்டிலே இப்படி ஒருவன் இருக்கிறான் என்றால் யாரோ போக்கிலும் வருகிறவர்களும் பார்த்து விடுவார்கள் அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் மனாந்திரத்துலேயே எப்படி கிடைக்கும் எங்கே கிடைக்கும் அந்த விடுதலை ஜனங்கள் எப்போதாவது வருவார்கள் அப்படி எப்போதாவது வருகிறவர்கள் இவர் குளியிலே இருக்கிற இவரை எப்படி பார்ப்பார்கள் அதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு இருள் அதிலே அவனுடைய ஆவி அதில் கிடக்கிறது தேவன் அற்புதமாய் அவனை மீட்டு அவன் விற்கப்படுகிறான் இருபது வெள்ளிக்காசுக்கு அவனை விற்கிறார்கள் அவன் போகிற இடங்களிலே அடிமையாய் போகிறான் தன்னுடைய சொந்த ஜ சகோதரர்களால் அடிமையாக்கப்பட்டு போகிறான் பாருங்கள் போகிற இடத்திலே தேவனமோ யோசிப்பு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் யார் கூட இருந்தார் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் கர்த்தர் கூட இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அது அரண்மனை ஆனாலும் சரி அது சிறைச்சாலை ஆனாலும் சரி ஆனால் எங்கே பாருங்கள் அரண்மனையிலேயும் அவனுக்கு ஒரு சோதனை வனாந்திரத்திலே சோதனை ஒரு விடுதலை பின்பு அரண்மனையிலே ஒரு சோதனை அதன் நிமித்தமாக சிறைச்சாலையில் இருக்கிறான் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று அவன் இயங்கி கொண்டிருக்கிறான் அந்த நாட்களிலே அவனுக்கு விடுதலை கிடைக்கவில்லை ஆனால் இரண்டு வருடங்களுக்கு பின்புதான் அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையின் காரியம் எப்படி இருந்தது நூற்றி ஐந்தாவது சங்கீதத்தில் நாம் பார்க்கலாம் நூற்றி ஐந்தாவது சங்கீதத்திலே அவனுடைய வாழ்க்கையை பற்றி சங்கீதக்காரன் எழுதும்போது பார்த்து சொல்கிறார் பதினேழாவது வசனம் சங்கீதம் நூற்றி ஐந்து பதினேழு அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார் யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டு இருந்தது அவனுடைய உயிர் அவனுடைய ஜீவன் அவன் வாழ்க்கை இரும்பிலே அடைபட்டு இருந்தது பத்தொன்பதாவது வசனத்திலே கற்று சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட புடமிட்டது புடமிட்டது ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால் தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதை இமானுவில் தன்னோடு இருக்கிறார் என்பதை அவன் ஒவ்வொரு இக்கட்டிலும் அவன் அவன் அறிந்து கொண்டே வந்தான் அவன் சிறைச்சாலையில் பொழுது அதை அறிந்து கொண்டான் அரண்மனையில் இருக்கும்போதும் அதை அறிந்து கொண்டான் பின்பாக ஆகவே தான் தன் பின் நாட்களிலே அதையாகவும் கடைசி அதிகாரத்திலேயும் தன்னுடைய சகோதரர்களை மறுபடியும் அவன் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள் அவனை பார்க்கும் பொழுது தாங்கள் செய்த துரோகத்துக்கு பழிக்கு பழி அவன் செய்து விடுவான் என்று அவர்கள் பயப்படுகிற அந்த நாட்களிலே தான் கடைசி ஐம்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே யோசிப்பு அவர்களை நோக்கி தன்னுடைய சகோதரர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இருபதாவது வசனத்திலே நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் இதெல்லாம் எப்பொழுது சொல்ல முடியும் எப்பொழுது சொல்ல முடியும் அந்த அனுபவத்தை அவர் அடைந்திருக்கும் பொழுதுதான் சொல்ல முடியும் அருமையான சோழர்களே இறைமையானவன் வாழ்க்கையிலே அவனை பற்றி ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இறையமையால் அவனுடைய வாழ்க்கையின் பின்னணியை பார்த்தோம் இறைமையா பதினோராவது அதிகாரம் இறைமையா பதினோராவது அதிகாரம் பத்தொன்போதாவது வசனத்திலே பின்பகுதியிலே பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பு பத்தொன்பதாவது வசனத்தை முழுமையாக நான் வாசிக்கிறேன் மரத்தை அதன் கனிகளோடு கூட அழித்து போடுவோம் என்றும் அவன் ஜீவனோடு தேசத்தில் இராமலும் அவன் பேர் என்னை நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல் இருந்தேன் அவனை அடிப்பதற்கு கொண்டு போகிறார்கள் அவன் அறியாமல் பின் சென்றேன் என்று சொல்கிறான் அவனுக்கு விரோதமாய் அவ்வளவு சூழ்ச்சி செய்தார்கள் இறையமையாவுக்கு விரோதமாய் அவன் சூழ்ச்சி செய்தார்கள் அதுதான் அவனுடைய முழு வாழ்க்கையின் ஒரே வரிகளை சொல்ல வேண்டுமென்றால் அதுதான் கொளவாய் அவன் அவன் நெருக்கப்பட்டான் ஆனால் அவருடைய நம்பிக்கையை பாருங்கள் புலம்பல் அதே இறைமையாண்டிய புலம்பல்ல மூன்றாம் அதிகாரத்திலே அவர் முதல் இரண்டு வசனங்களிலே தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறார் ஆண்டவுடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான் அவடைய அடி வாங்கிய புருஷன் நான் மிலாற்றினால் என்றால் அவருடைய அவருடைய சிக்ஷிப்பை அடைந்து சிறுமையை கண்ட நான் அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடத்தி வந்தார் என்று சொல்கிறார் தீர்க்கதர்சி தன்னை இருளிலே தேவன் நடத்தி வருகிறார் என்று ஆனால் அதிலேயும் அவன் கண்டுபிடித்த காரியம் மூணாவது காரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்துடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை இதெல்லாம் எங்கே கண்டது அவன் எடுக்கண் வழியாய் கடந்து போகும்பொழுது அவன் கண்டுபிடி கண்டுபிடித்தது அனுபவித்தது இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அவைகள் காலைதோறும் புதியவைகள் அவைகள் காலைதோறும் புதியவைகள் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்த நல்லவர் கர்த்த நல்லவர் இறைமையாடைய வாழ்க்கையிலே அவன் சந்தித்தது போல நாம் யாரும் சந்தித்ததில்லை ஒருவேளை யோசியப்பூ சந்தித்து போல நாம் சந்தித்ததில்லை ஆனால் அவர்கள் தேவன் தங்களோடு இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் திட்டமாய் அவர்கள் அறிந்து அறிக்கை விட்டார்கள் திட்டமாய் அவர்கள் அறிந்து அறிக்கை விட்டார்கள் அருமையான சகோதர சகோதரிகளே நாம் இந்த வாழ்க்கையிலே நாம் கடந்து போகும்பொழுது இந்த இமானுவேல் என்கிற அந்த வார்த்தை எந்த பின்னணியிலே சொல்லப்பட்டது என்பதை நாம் அறிந்திருப்போம் என்றால் எதுவும் வெறும் வார்த்தையாக இருக்காது இமானுவேல் நான் கடந்து போகிற பாதையிலே தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை அறியும் நாட்கள் அது அதை நாம் அறிய வேண்டும் அனுபவபூர்வமாய் அறிய வேண்டும் இல்லையென்றால் அது கடந்து போய்விட்டது அது பொய்த்து போய்விட்டது அதை நான் விட்டுவிட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அது எனக்கு நான் சுத்த பொண்ணாய் மாற மாற்றப்படக்கூடிய நாட்களை நான் விட்டுவிட்டேன் அது கடந்து போய்விட்டது என்றுதான் அர்த்தம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இதில் இருக்கிறதா என்றால் இருக்கிறது சவோர்களே தேவன் அனுமதிக்கிறார் பல நேரங்களிலே அதை அனுமதிக்கிறார் ஆனால் நான் அவரை அந்த நாட்களில் கண்டு கொள்ள வேண்டும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் கருத்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க வேண்டும் இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் அறிக்கை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அதை நான் முழுமையாய் அன்றைய பலனை நான் பெற்றுக்கொள்வேன் அனுபவித்துக் கொள்வேன் அப்பேற்பட்ட கிருபையை தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் தருவாராக நாம் கடந்து போகிற நாட்களிலே ஏதோ மற்றவர்களைப் போல நாம் குளூமியாக நாம் இருந்த நாட்களில் களை கடக்க வேண்டிய அவசியமில்லை இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்கிற அனுபவம் நமக்கு வர வேண்டும் தாவிதி சென்ற அனுபவம் யோசிப்பு சென்ற அனுபவம் இறைமையா சென்ற அனுபவம் அவருடைய நம்பிக்கை யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொன்னது இவைகள் எல்லாம் நான் கடந்து போக வேண்டும் யோகம் அப்படித்தான் சொன்னார் அவமானப்பட்டு ஏளனமாய் மற்றவர்கள் அவர்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் தேவனை அவர் தேடும் பொழுது தேவன் இல்லை 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 அவரை நான் பார்க்க முடியவில்லை என்றுதான் அவர் புலம்பினார் ஆனாலும் சர்வவல்லவர் என்னோடு இருக்கிறார் அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் என்று அவர் முடிக்கிறார் இருபத்தி மூன்று பதினான்கில் நாம் வாசித்த பிரகாரம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இன்னும் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் இடத்தில் உண்டு எனக்கு இன்னும் எந்த ஒரு காரியம் மாற்றமல்ல இப்பொழுது நான் கடந்து போகிற இவைகள் மாத்திரம் இல்லை இன்னும் அநேகம் இருக்கும் அவைகளெல்லாம் தேவன் என்னை நடத்துவார் என்னை வெற்றி பெற்றவனாக வெற்றியாளனாக ஜெயாளனாக என்னை கடந்து வர பண்ணுவார் என்கிற அறிக்கை அறிக்கையிட்டார்கள் அருமையான சோர்களே நமக்கு இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது ஆண்டு போவோம் ஆண்டவரே என்னால் ஏது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னால் என்னுடைய சுயபலத்தால் இதை கடந்து போக முடியவில்லை ஆனாலும் ஆண்டவரே என்னுடைய வார்த்தையை எப்படி ஏசாயா தீர்க்கதிசி மூலமாக ஆகாஷ் ராஜாவுக்கு சொன்னீர் அதுபோல என்னுடைய இறுதியம் இதை குறித்து தோழ வேண்டாம் பயப்பட வேண்டாம் எனக்கு ஒரு அடையாளமாக நீர் தந்திருக்கிற அந்த இமானவர்களை நான் பார்க்க வேண்டும் என்று நாம் சொல்லால் நிச்சயமாக அந்த நாட்கள் பின் நாட்களிலே நாம் ருசித்து ருசித்து அதை பார்த்து நினைத்து நினைத்து மகிழ்கிற நாட்களாக அது மாறும் நினைத்து நினைத்து மகிழ்கிற நாட்களாக அது மாறும் தேவனா பெயர் ஒரு நல்ல ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை தேவனாக தருவாராக ஆமேன் எங்கள் நல்ல பிதாவே நாளிலே நீ தந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றியோடு நான் துதிக்கிறேன் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்ட எங்களில் எத்தனை பேருக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலை கடந்து போகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது ஆண்டவரே ஆனால் உமக்கு தெரியும் யாரோ சிலர் இந்த பாதையில் கடந்து போகும் பொழுது ஆண்டபுரே தேவரீன அவரோடு இருக்கிறீர் என்பதை அவர் அறிந்து கொள்ளட்டும் இன்னும் எதிர்வரும் நாட்களிலே தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி அனுபவிக்கும் பொழுது ஆண்டபுரே நாங்கள் இந்த நாட்களில் கேட்ட சத்தியத்தை எங்களுக்கு நினைப்பூட்டும் ஆண்டபுரே எங்களோடு கூட இருக்கிறீர் மரநகர்களின் பல்லாந்தாக்களை நாங்கள் கடந்து சென்றாலும் இந்த வெளிச்சத்தை காண்போம் வெளிச்சத்தை பார்க்க முடியும் என்று எங்களை ஆண்டவரை உற்சாகப்படுத்துகிறேன் அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நம்பிக்கையில் ஒருபொழுதும் நாங்கள் தளராதற்கு உதவி செய்யும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவரே எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் அவர்கள் இந்த அனுபவத்திலே அவர்கள் கடந்து வந்தாலும் தங்களுடைய வீட்டிலேயோ தங்களுடைய அலுவலகத்திலேயோ வியாதி நிமித்தமோ இல்லையா நம்ம மற்ற சூழ்நிலையில் நிமித்தமோ அந்த ஒரு உற்றார் உறவினர்கள் நிமித்தமோ அவர்கள் கடந்து போகும் பொழுது தேவரே இந்த வார்த்தைகளை நினைப்பூட்டுவதாக நாங்கள் நினைப்பூட்டி அந்த உரையை நாங்கள் உண்மை தேவரையும் நீர் எங்களோடு இருக்கிற நாங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமாம்